துருவங்கள் பதினாறு அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்துலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க தான் அறிமுக இயக்குனரான கார்த்திக் நரேன் அந்த படத்தை இயக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் ஸோ அந்த வயசின் காரணமே பார்த்தீங்கன்னா அவர் இப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான மெச்சூரான திருவிழா படத்தை கொடுத்துருக்காரு யார் அந்த பையன் அப்படின்னு எல்லா பிரபலங்களும் வந்து அவர் வந்து பாராட்டி தள்ளினாங்க புகழோட உச்சிக்கு போனார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரொம்பவே சிலாகிச்சு பாராட்டினது இயக்குனர் கௌதம் பாசுதேவ் மேனன் எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன் கௌதம் மேனனை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படிலாம் சொன்னார் ஸோ ரெண்டு பேருக்குமே பாண்டிங் நல்லா செட் ஆச்சு உடனே அடுத்த படமே கௌதம் பாசவன் தயாரிப்பில் நம்ம கார்த்திக் நரேன் இயக்கும் நரகாசுரன் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட்டிங் போச்சு முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் கௌதம் மேனுக்கும் நம்ம கார்த்திக் நரேனுக்கும் உரசல் ஆரம்பிச்சது உரசல் ஆகி அந்த விரிசல் வேற லெவலுக்கு வெடிச்சதுன்னே சொல்லலாம் கார்த்திக் நரேன் ஓப்பனாகவே கௌதம் மேல மேல வந்து குற்றம் சாட்டினார் இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபைனான்ஸை இழுத்து விட்டு பணத்தையும் அவர் வாங்கி வாங்கிட்டு அந்த சேல்ஸ் படத்தை வந்து நமக்கு தெரியாமையே வித்துட்டு ஏகப்பட்ட குளறுபடி பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசா இருக்குது அதனால இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படி மாதிரிலாம் ரொம்பவே புலம்பி தள்ளி இருந்தாரு கார்த்திக் நரேன் ஆனா அவருடைய பொலம்பலுக்கு நோ ரிசல்ட் இந்த படம் இப்ப வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகல தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிஞ்சு நாலஞ்சு வருஷம் ஆகுது அப்புறமேட்டு என்ன சொன்னாங்க ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிலாம் சில மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்க மாட்டிருக்கு ஸோ ரிலீஸுக்கான அறிகுறியே தெரியல இந்த நேரத்தில் கார்த்திக் நரேன் வந்து நம்ம எலான்வஸ்க்கு வந்து ட்விட்டரை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு இல்லைங்களா உடனே அவரை வந்து ஷேர் பண்ணி சார் தயவு செஞ்சு நீங்கள் எப்படியும் மார்ஸுக்கு போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னுடைய நரகாசுரன் படத்தையும் நீங்கள் வாங்கி அதை விற்றுங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படின்னு வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்குக்கு விட்ட கோரிக்கை மாதிரி தெரில நம்ம கௌதம் பாசமனுக்கு மறைமுகமா தந்த பதிலடின்னு தான் தோணுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் இயக்கிட்டாரு கார்த்திக் நரேன் பெருசாக எதுவுமே போகலை ஸோ இந்த நேரத்தில் வந்து நரகாசுரனை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தன்னுடைய பழைய நல்ல பெற தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் கார்த்தியினர் இருக்கார் அவரது முயற்சி பழிக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் நாள் போக போக தான் தெரியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவன்பாக தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்